சமநிலை கல்வி திட்டத்துல புதுசா கத்துக்கிட்டவங்களுக்கு படிப்படியா முன்னேற்றம் காண்ற வகையில பல நிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுல மூன்று முக்கிய நிலைகள் இருக்கு, கேக்குறீங்களா? நிலை ஒன்றில் பள்ளி கல்வியில் மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்புக்கு இணையான கல்வி, நிலை இரண்டில் பள்ளி கல்வியில் ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்புக்கு இணையான கல்வி, நிலை மூன்றில் பள்ளி கல்வியில் ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கு இணையான கல்வி. நமக்காக எப்படியெல்லாம் திட்டங்களை உருவாக்கி இருக்காங்க பாத்தீங்களா? உடனே இதுல சேரணும் தோணுதுல? சேர போறதுக்கு முன்னாடி பாடத்திட்டத்தை பத்தியும் தெரிஞ்சுப்போம். குழப்பம் இல்லாம படிக்கிறதுக்கு இது வசதியா இருக்கும் இல்லையா? பாடத்திட்டமானது நெகிழ்வுத்தன்மை உடையதாகவும் மேலும் ஊக்குவிப்புக்கு வழிவகுப்பதாகவும் இருக்கும். படிப்படியாக திறன்களை வளர்க்கக்கூடிய விதத்தில் உள்ளூர் மற்றும் வட்டார விவரங்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படும். பாடத்திட்டமானது பள்ளி கல்விக்கு சமமானதாக இருக்கும். அப்பொழுதுதான் பள்ளிசாரா கல்வியில் படித்தவர்கள் பள்ளி கல்வியில் சேரவும் முடியும். பாடம் தொடர்பான விவரங்களையும் தொழில் தொடர்பான பாடங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும். திறந்தவெளி கல்வியின் அடிப்படை குறிக்கோளானது கற்போர்கள் கற்பதற்காக உள்ள பல்வேறு வாய்ப்புகளில் தேர்வு செய்து படித்திட வழிகாட்டும். சமநிலை கல்வியில பயன்பெற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி அனைவருக்கும் ஏற்ற நேரத்துல பயிற்சி வகுப்பு மையம் நடத்தணும். இந்த மையத்துல சேர்ந்து உரிய பயனாளிகள் படித்து பயன்பெற முயற்சி செய்யணும். கற்பவர்கள் தொடர்ந்து பங்கேற்றா சமநிலை கல்வி பெறலாம். இப்ப நம்ம தமிழ்ல பகுபத இலக்கணம் அப்படின்றத பத்தி பாக்குறோம். இப்போ பகுபத ஒரு இலக்கணம்னா ஒரு வாக்கியத்தை பிரிச்சு எழுதுறது. நிலைத்தது, உதாரணத்துக்கு நிலைத்தது, நிலைத்தது. இத வந்து எப்படி பிரிக்கணும்? நிலை பிளஸ் கூட்டல், பிளஸ் சொல்லக்கூடாது, கூட்டல் 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 நிலைத்தது. என் பெயர் விஜயகுமாரி, நான் சுத்திப்பட்டு என்ற கிராமத்தில் சேர்ந்தவா. நைன்த்து பாஸ் பண்ணி வீட்டோடு நின்றுட்டு அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. படிக்க மேற்கொண்டு படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. சரின்னு வீட்டிலோடு என் குழந்தைங்க ரெண்டு ஆயிடுச்சு, வீட்டிலோடு இருந்துட்டேன். 2001 சுத்திப்பட்டு கிராமத்தில் சமநிலை திட்டம் என்ற ஒரு கல்வி திட்டம் வந்தது. அதன் மூலிமா நான் பள்ளி பெற்றேன். மூன்று மாதங்கால்கள் பள்ளி பெற்றேன். அதில் 5 சப்ஜெக்ட் எழுதினேன். 4 சப்ஜெக்ட் பாஸ் பண்ணி 1 சப்ஜெக்டை நான் தவறிட்டேன். மேற்கொண்டு சமநிலை திட்டம் இங்கே வந்தால் எனக்கு நல்ல ஒரு பயனாக இருக்கும். நான் படித்து அதில் இன்னும் மேற்கொண்டு படிக்க விரும்புகிறேன். தேர்வு முறையில் உள் தேர்வு மற்றும் வெளித்தேர்வு நடத்தப்படும். தேர்வில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் சான்றிதழ் வழங்கப்படும். வளர்கல்வி திட்டத்தோட 4 சிறப்பு கூறுகள்ல சமநிலை கல்வி திட்டத்தை பத்தி இப்ப நாம விளக்கமா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா வருவாய் பெருக்கும் திட்டம். இதோட சிறப்பு கூறுகள் என்னென்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். வருவாய் பெருக்கு திட்டம் என்பது ஆதாயம் பெறுவது அல்லது வருமானம் பெறுவதாகும். 3 வழிகளில் வருமானத்தை பெருக்கலாம். முதலில் பண வடிவில் நேரடியாக கணக்கிட முடியாதது. உதாரணமாக உணவு உற்பத்தி, அன்றாட வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்தல். 2வதாக இருக்கின்ற வளங்களை மேம்பாடு அடைய செய்திட முதலீடு செய்தல். உதாரணமாக பங்கு சந்தை, கடனளிப்பு மூலம் லாபம் மற்றும் வருமானம். 3வதாக தங்களிடம் உள்ள திறன் வெளிப்பாட்டின் மூலம் உடல் உழைப்பினை பிறருக்கு கொடுத்து அதனால் தினக்கூலி பெறுதல். சுயதொழில் என்பது பெண்களில் பலருக்கு புதியதோர் உலகினை காணுவது போலாகும். சார்ந்து வாழ்ந்தே பழக்கப்பட்ட பழைய நிலைமை மாறி இன்று பெண்களை சார்ந்து வாழும் வகையில் பொருளாதார சுதந்திரத்தை சுயதொழில் தருகிறது. அறிவொளி தொடர்கல்வியில் கற்றுக் கொடுக்கப்பட்ட தொழிற்பயிற்சியினை விடவும் வளர்கல்வியில் இன்னும் விரிவாக திட்டமிடப்பட்டுள்ளது. எங்களுக்கு இதே தான் தொழில், வேற எந்த வேலைக்கும் போறதில்ல. நாங்கள் இதே தான் போடுறோங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒருத்தரும் 10 ரோல் போடுவாங்க. 10 ரோல் போட்டால் 80 ரூபா வேஜஸ் அவங்களுக்கு. மாதம் குறைஞ்சபட்சம் 2000 ரூபா வாங்குறவங்க கூட இருக்கிறாங்க. அவங்கவுங்க திறமையை பொறுத்து காசு. ஒட்டு மொத்தமாக சொல்வதானால் வருவாய் பெருக்கு திட்டம் என்பது சுய வேலை வாய்ப்பின் மூலமாக
பிறருக்கு வேலை செய்வதன் மூலமாக மற்றும் தனியார் வளங்களை முதலீடு செய்வதன் மூலமாக சேர்த்தலாகும். வருவாய் பெருக்கு திட்டமானது பங்கேற்பாளர்களுக்கு இல்லாத திறனை உருவாக்கவும் இருக்கின்ற திறமையை மேம்படுத்தவும் செய்து வருவாய் பெருக்கும் செயல்களை செய்திட ஊக்குவிக்கிறது. தன்னிறைவு அடைய முடியாதவர்களுக்கு பல்வேறு வழிகளில் தொழில் சார்ந்த வளர்கல்வியினை அளிக்கிறது. வளர்கல்வியில் அடிப்படை எழுத்தறிவு அல்லது ஆரம்ப கல்விக்கு அப்பாற்பட்ட கற்கும் வாய்ப்புகளை உருவாக்கி அவர்கள் விரும்புகிற அல்லது அவர்களுக்கு வேண்டிய வாய்ப்புகளை தருகிறது. உள்ளூர் தேவைகளின் அடிப்படையில் பல்வேறு விதமான வருவாய் பெருக்கு திட்டங்களை திட்டமிட்டு செயல்படுத்திடல் அவசியம். வருவாய் பெருக்கு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திட வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வரும் பல்வேறு நிறுவனங்களுக்கு இடையே ஒருங்கிணைப்பினை ஏற்படுத்தி பயிற்சி அளித்திட வேண்டும். ஒரு மனுஷனோட உயிர் வாழ்க்கைக்கு அறம், பொருள், இன்பம் இந்த மூணையும் முக்கியமான விஷயமா சொல்றார் திருவள்ளுவர். இதுல பொருள் இல்லைன்னா மற்ற இரண்டுக்கும் வாய்ப்பே இல்லை. இந்த பொருளோட நேரடி அர்த்தம் தான் வருமானம். இந்த வருமானத்தை எப்படி அடையிறது, எப்படி பெருக்கிறதுங்கிறது தான் வளர்கல்வி திட்டத்தோட இரண்டாவது சிறப்பு கூற விளக்கமா நாம பார்த்தோம். வருமானம் பெருகுச்சுன்னா வாழ்க்கையோட தரமும் உயரும். இப்படி ஒரு தரமான வாழ்க்கை நிலைக்கு கற்போரை அழைத்து செல்வதுதான் வாழ்க்கை தர மேம்பாட்டு திட்டம். இப்போ அதோட சிறப்பு கூறுகளை பத்தி பார்க்கலாம். வாழ்க்கை தரம் வரையறை. தனிநபர், சமுதாயம், நாடு ஆகியவற்றை பொறுத்து வாழ்க்கை தரம் என்பதற்கு வெவ்வேறு பொருட்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன. வாழ்க்கை தரம் என்பது ஒரு மனிதனின் வசதி, வாழ்க்கையில் அவனுக்கு ஏற்படும் திருப்தி, ஏமாற்றம், மகிழ்ச்சி மற்றும் கவலை போன்ற அம்சங்களை உள்ளடக்கியது. வாழ்க்கை தரம் என்பதை தனிநபர் கண்ணோட்டம், தேசிய கண்ணோட்டம் என இரு வழிகளில் காண வேண்டும். மக்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை நிலையும் தனிநபர் உயர்ந்தபட்ச வாழ்க்கை நிலையும் அடிப்படையானவை. நல்ல நிலை என்பது பொருளாதார மற்றும் சமூக தேவைகள் பூர்த்தி அடைவதை குறிக்கும். வாழ்க்கை தரத்தை வெறும் பொருளாதார நிலையை மட்டும் வைத்து கணக்கிட முடியாது. மனித வளர்ச்சி குறியீடும் அவசியம். வாழ்க்கை தர மேம்பாடு என்பது கல்வி மற்றும் பயிற்சியின் மூலம் அதிக உற்பத்தி திறனை வளர்க்கும் வகையில் திறமைகளை மக்களிடம் வளர்ப்பதாகும். முக்கியமாக பெரும்பான்மையான ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையை மேம்பாடு அடைய செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வாழ்க்கை தர மேம்பாட்டு திட்ட செயல்பாடுகள். வாழ்க்கை தர மேம்பாட்டு திட்டத்தை குறிப்பிட்ட கால அளவுக்குள் செயலாக்க மாவட்ட, வட்ட மற்றும் உள்ளூர் பங்கேற்பாளர்களை கருத்தில் கொண்டு குறிக்கோள்களை நிர்ணயிக்க, ஒருங்கிணைந்த அணுகுமுறையினை கடைபிடிக்க, பல்வேறு வழிகளில் ஈடுபட்டு உதவிட, சமுதாய மக்கள் தாமே அவர்களது திட்ட செயல்பாடுகளை கண்காணிக்க, மதிப்பிட வழிமுறைகளை மேற்கொள்ள, முறையான கலைத்திட்டம் தயாரிக்க, வளர்ச்சி திட்டங்களை வளர்கல்வியுடன் ஒருங்கிணைத்து செயல்படுத்த திட்டமிட, அனைத்து பிரிவு மக்களுக்கும் ஏற்றாற்போல் சிறப்பு திட்டங்களை திட்டமிட்டு செயல்படுத்திட, நெகிழ்வுத்தன்மை உடையதாக அரசியல் ரீதியான ஆதரவை பெற, வளர்கல்வி மையத்தில் வைக்க தேவையான பாடப்பொருட்களை வெளியிட, பயனாளிகளுக்கு தேவையான ஆற்றல் திறமை கிடைக்கச் செய்ய மற்றும் கலாச்சாரங்களை புரிந்து கொள்ள, நிறுவனங்கள் பொறுப்பாக எடுத்துக்கொள்ள பல்நோக்கு அணுகுமுறைகளை கடைபிடித்திட, கற்றல் குழுக்களுக்கு வழிமுறைகள் கூடுமான வரையில் செயல்முறை மூலம் கற்றலாக இருக்க, தன்னார்வலர்களின் பங்கை அதிகரிக்க செய்ய, பணியாளர்களுக்கு பல்வேறு நிலைகளில் சிறப்பான பயிற்சி வழங்கிட, திட்ட செயல்பாடுகளை தொகுத்திட, திட்டங்கள் எந்தளவிற்கு பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன என்பதை திட்டம் தீட்டுபவர்களே அறிந்திடும் வகையில் செயல்படுத்திட, திட்ட முன்னேற்ற நிலையினை மதிப்பீடு செய்தல் மிக அவசியமாகும். திட்டத்தினால் சமுதாயத்தில் ஏற்படும் தாக்கங்களை மதிப்பீடு செய்தலும் மிக மிக அவசியமாகும். வாழ்க்கை தர மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்திட முதன்மை நிறுவனங்கள் சுகாதாரத்துறை, சமூக நலத்துறை, கல்வித்துறை, தமிழ்நாடு மக்கள் மேம்பாட்டுக் கழகம், விவசாயத்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, சமுதாயம் சேர்ந்த அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள் முதலியவை. நமக்காக இத்தனை நிறுவனங்கள் களத்தில் நின்று வேலை செய்கிறத பார்த்தா நம்மளோட தலைவிதியை நாமே திருத்தி எழுதணும்னு தோணுது இல்லையா? நாம் இந்த திட்டத்தோட மூன்று சிறப்பு கூறுகளை பற்றி விளக்கமாக பார்த்தோம். நான்காவது சிறப்பு கூறு தனிநபர் விருப்ப மேம்பாடு. தனிநபர் விருப்ப மேம்பாடுனா என்னன்னு சின்னதாக ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? பொதுவாக எல்லாராலையும் எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது.
ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு துறையில ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வம் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த துறையில முன்னேறது தான் தனிநபர் விருப்ப மேம்பாடு. இதோட சிறப்பு கூறுகளை பார்க்கலாமா? திட்ட முக்கியத்துவமும் அவசியமும் தனிநபர் வளர்ச்சிக்கும் மனித வள மேம்பாட்டிற்கும் வாய்ப்பு வழங்கும். அறிவாற்றல், செயல்திறன் போன்றவற்றை பரிமாறிக்கொள்ள உதவும். வாழ்க்கையை செறிவூட்டும். சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு துணை நிற்கும். கிராமப்புறங்களிலும் நகர்ப்புற குடிசை வாழ் மக்களிடத்திலும் கலாச்சார செயல்பாடுகளை வளர்க்கும். படிக்கும் பழக்கத்தையும் கற்கும் பண்பினையும் வளர்க்கும். குரு ஆக்கத்தை வளர்க்கும். சமூக திறன்கள், அறிவாற்றல் போன்றவற்றை வளர்க்கும். மொத்தத்தில் மனித வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்காற்றும். தனிநபர் விருப்ப மேம்பாட்டு திட்டம் நகரம் கிராமம் என்றில்லாமல் இளையோர் மூத்தோர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கி அவர்களது உடல் மனம் கலை திறமைகளுக்கு வழிகாட்டி வாழ்க்கையை மேம்படுத்துவதுடன் மன நிறைவையும் உண்டாக்குகிறது. 20 கற்பவர்களுக்கு வந்து தையர் பயிற்சி அளித்து அவங்களே வந்து கட் பண்ணி துணி தைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தேன். 200 பேர் ஆர்டி வந்து சிறுசேமிப்பை கற்பவர்கள் ஒரு சிலரை வந்து சிறுசேமிப்பு செய்ய வச்சு 200 பேர் எடுத்துன்னு போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் கட்டி அதனால் வரும் ஊக்கத்தொகையை வச்சு பயன்படுத்தினு இந்த அறிவொளி மூலம் நல்ல ஒரு முன்னேற்றமாக செயல்பட்டு கொண்டிருக்கு. என் பேர் கற்பவன். நான் 5 வகுப்பில் இருக்கிறோம். நல்லா படிக்க தெரியாமல் இருந்தது. இப்போ கொஞ்சம் நல்லா பானக்கா கிட்ட வந்து 6 மாதமாக கற்றுருக்குறேன். துணியெல்லாம் தேய்க்கிறதுக்கெல்லாம் நானே கற்றுக்கிறேன். இப்போது நானே வெட்டி நானே தேய்க்குவேன். எனக்கு வலிக்கும். இந்த திட்டங்களின் மூலம் கற்போர் செதுக்கப்படுவது போல இதோ இந்த கற்கள் சிலையாகின்றன. தமிழ்நாட்டிற்கு ஏற்ற தனிநபர் விருப்ப மேம்பாட்டு திட்டங்கள் சமையல், மரபு வழி சமையல், விற்பனை சமையல், குடும்ப நிர்வாகம், கலை ஓவியம், வண்ணப்பூச்சு கலை, வண்ணம் பூசுதல், வீடு வாங்கல் விற்றல், வீட்டு தோட்டம், வேளாண்மை, கார் பழுது பார்த்தல், கார் ஓட்டுதல், கைத்தொழில், நாடகம், நடிப்பு, நடனம், இசை நிகழ்ச்சி, உடை தைத்தல், உடை அலங்காரம், ஆங்கில பேச்சு பயிற்சி, ஆங்கில கட்டுரை எழுதுதல் திறன், முதலுதவி, பூ அலங்காரம், வீடியோவை பயன்படுத்துவது, வேலைவாய்ப்பு ஆய்வு, தியானம், இயற்கை மருத்துவம், காகித வேலை, புகைப்படம் எடுத்தல், முதலீட்டு பயிற்சி, பெண்களுக்கு தற்காப்பு, இசை கற்றல், வேகமாக படித்தல், கையெழுத்து நேர்த்தி, தச்சு வேலை, மர வேலைப்பாடு, புத்தக பராமரிப்பு, வீட்டு கணக்குகளை எழுதி வைத்தல், நிர்வாக திறன்கள், மின்சார பழுதுகள், பங்கு சந்தை, நீச்சல், கல்வி சுற்றுலா, பாரம்பரிய கைத்தொழில், பாரம்பரிய இசை, விளையாட்டு பயிற்சி போன்றவை. இப்படி தனிநபர் விருப்பங்களை தனிநபர் விருப்ப மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் வளர்க்கறதுனால ஒரு மனுஷனுக்கு சுய ஆளுமை வளர்ச்சி ஏற்படுது. இதனால ஒரு சமூகத்தோட மனித வளத்தோட தர மேம்பாடும் அதிகரிக்குது. தனி மனிதர்கள் சிலர் ஒன்று சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு குடும்பம். பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தது தான் ஒரு சமுதாயம். அப்போ தனி மனிதனை மேம்படுத்துறது மூலமா ஒரு சமுதாயத்தை மேம்படுத்த முடியும் இல்லையா? அதனால தான் தனி மனிதனோட ஆர்வங்கள், குறிக்கோள்கள் இவைகளெல்லாம் கவனிக்கப்பட்டு மேம்படுத்தப்படணுங்கிறது இந்த திட்டத்தோட முக்கிய குறிக்கோளாக இருக்கு. அதுதான் வளர்கல்வியோட 4வது சிறப்பு கூறும் கூட. இதனை அடுத்து வளர்கல்வி திட்டத்தினை செயல்படுத்திடும் போது வலியுறுத்தப்பட வேண்டியவை புத்தகதான இயக்கம், வாசிப்பு திறன் வளர்த்தல், பயனாளிகளின் வருகையை அதிகரிக்க மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள், செய்தித்தாள் பயன்பாடு, நூலக நிர்வாகம், நூல் அறிமுகம். வளர்கல்வி திட்டத்துல மக்கள் பங்கெடுப்பு ரொம்ப அவசியம். மக்களோட பங்கெடுப்பு இல்லாத எந்த திட்டமும் முழுமையடையாது, வெற்றியும் பெறாது. இந்த வளர்கல்வி திட்டத்துல புத்தகதான இயக்க நிகழ்ச்சிகளை குறிப்பிட்ட கால இடைவெளியில எல்லா பகுதியிலையும் நம்ம நடத்தணும். அதுவும் மக்களோட ஒத்துழைப்போட நடத்துறது ரொம்ப அவசியம். இந்த புத்தக தான இயக்கத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். புத்தக தான இயக்கமானது மக்களின் பங்களிப்பினை வசதி செய்திட, இது நமது திட்டம் என்ற மனப்பான்மையை வளர்த்திட, மக்களின் பங்களிப்பினை உறுதி செய்திட, தான் படித்த புத்தகத்தை பிறருக்கு அன்பளிப்பாக வழங்கி பிறரையும் வாசிக்கும் பழக்கத்திற்கு ஊக்குவித்திட, வாசிப்பு இயக்கத்தினை பலப்படுத்திட புத்தக தான இயக்கம் ஒரு தன்னார்வ முயற்சியாகும். வளர்கல்வியில் புத்தக தான இயக்கம் கூர்மையாக செயல்பட திட்டமிடப்பட்டுள்ளது.
ஒருவருக்கு பார்வை கிட்டிட வேறொருவர் கண்ணை தானமாக தருவது எவ்வளவு உயர்வானதோ அதைவிட உயர்வானது புத்தக தான செயல்பாடு. எப்படியெனில், மக்களை அறியாமை இருளிலிருந்து மீட்டு உண்மையான அறிவு ஒளியை தரவல்லது புத்தக தானம். கண் பார்வையற்றவர் கூட கல்வியின் மூலம் சிறந்து விளங்கியதை நாம் அறிவோம். இந்த புத்தக தான இயக்கங்கிறது வளர்கல்வி திட்ட பணியாளர்களும் பஞ்சாயத்து அமைப்புகளும் கிராம பொதுமக்களும் வளர்ச்சி துறையை சேர்ந்த நிறுவனங்களும் சமுதாய அமைப்புகளும் சேர்ந்து நடத்துகிற ஒரு இயக்கம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இந்த புத்தக தான இயக்கத்தை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில தொடர்ந்து நடத்துறது மூலமா கத்துக்க வரவங்க எந்த மாதிரி புத்தகங்களை விரும்பி படிக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து செயல்படுறதுக்கு நமக்கு இது வசதியா இருக்கும் இல்லையா. வளர்கல்வி திட்ட செயல்பாடுகளில் அடுத்தவங்களை சார்ந்து கற்கிற நிலையில இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் சுயமா வாசிக்கிற நிலைக்கு கொண்டு வரணும். அதற்கு வாசிப்பு திறனை நாம அதிகப்படுத்தணும். எப்படின்னா, ஒவ்வொரு மைய பொறுப்பாளரும் நிறைய விதமான அணுகுமுறைகளை பயன்படுத்தி இந்த வாசிப்பு திறனை அதிகப்படுத்தலாம். இப்போ வாசிப்பு திறன்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஒரு மொழியினை கற்றலில் வாசிக்கும் திறன் அடைதல் மிக முக்கியமானது. வாசித்தல் அறிவை வளர்ப்பதற்கு வழிகாட்டும் கருவியாகும். வாசித்தல் என்பது எல்லா நிலையில் உள்ளவர்களுக்கும் மிகவும் அவசியமானது. வாய்விட்டு சத்தம் போட்டு படித்திடவும் மனத்திற்குள் படித்திடவும் பயிற்சி அளித்திட வேண்டும். வாய்விட்டு படித்தல் மூலம் ஒலி உச்சரிப்பை சரி செய்ய முடியும். திருத்தமான பேச்சுக்கு வழிவகுத்திட முடியும். பொருளறிந்து வாசித்திடவும் ஏற்ற இடங்களில் நிறுத்தங்களுடன் வாசித்திடவும் துணை செய்யும். ஒருவர் வாய்விட்டு வாசிக்கும் போது மற்றவர்களை கேட்க செய்வது மனதில் பதிய வைக்கும். மனத்திற்குள் படித்தல் மூலம் விரைவாக குறைந்த காலத்தில் கற்க இயலும். தன் முயற்சியும் தன்னம்பிக்கையும் பெருகும். உடன் உள்ள பிற புதிதாக கற்போர்களுக்கும் இடையூறு இருக்காது. வாசிக்கிறது ஒரு முக்கியமான வேலைங்கிற மனப்பான்மையை படிக்க வரவங்க கிட்ட மைய பொறுப்பாளர் உண்டாக்கிடணும். அது மட்டும் இல்ல, முறையா பொருள் உணர்ந்து, அதாவது என்ன படிக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இயல்புக்கு தக்கபடி வாய்விட்டோ அல்லது மனசுக்குள்ளேயோ புத்தகங்களை படிக்கிற பழக்கத்தை கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். இது கொஞ்சம் கஷ்டம்தானாலும் முயற்சி பண்ணினா முடியாதது கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஒரு வளர்கல்வி மைய பொறுப்பாளர் பயனாளிகள் மையத்துக்கு தொடர்ந்து வந்து படித்து பயன்பெறுகிறார்களான்னு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் மையத்துக்கு வராதவங்களையும் வந்துட்டே இருந்து பாதியில நின்னவங்களையும் கண்டுபிடிச்சு மீண்டும் கொண்டு வந்து சேர்க்க முடியும். படிக்கிறவங்களை வரவழைக்க முடியுமா, இது சாத்தியம்தானான்னு கேட்டா கண்டிப்பா சாத்தியம்தான். அதை பத்தி தான் அடுத்தாப்புல பார்க்க போறோம். பயனாளிகள் வருகை அதிகரிக்க வீடு வீடாக சென்று சந்தித்தல் மற்றும் அழைத்தல், கணக்கெடுப்பு, பொதுக்கூட்டம், தெருமுனை பிரச்சாரம், சுவர் விளம்பரம், சுவரொட்டி துண்டு பிரசுரம், கிராம வளர்கல்வி குழு ஏற்படுத்துதல் மற்றும் செயல்பட வைத்தல், இவற்றுடன் கூட்ட நடவடிக்கைகளை குறித்து வைத்தல், ஊர்வலம், முக்கிய விழிப்புணர்வு நாட்களில் விழாக்கள் கொண்டாடுதல், பல வகையான போட்டிகள் நடத்துதல், செய்தி பலகை, வராதவர்களை நேரில் சென்று சந்தித்தல், பேனர் மற்றும் ஸ்லைடு, படக்காட்சி, செய்தித்தாளில் நிகழ்ச்சிகளை பற்றிய செய்திகள் வெளியிட ஏற்பாடு, வானொலியில் சேவை செய்திகள் மூலம் ஒலிபரப்பிட ஏற்பாடு, உள்ளூர் கேபிள் ஆபரேட்டர்ஸ் மூலம் விளம்பரம் செய்தல், கலை பயணம் மற்றும் வீதி நாடகம், புத்தக தான இயக்கம், வளர்ச்சி திட்டங்களை ஒருங்கிணைத்தல், பள்ளி படிப்பை இடையில் விட்டவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்ப்பு இயக்கம், மனித சங்கிலி, கிராம சபை கூட்டங்களில் வளர்கல்வி திட்டம் குறித்து விளக்குதல், வாசிப்பு இயக்கம், நடமாடும் நூலகம், வளர்கல்வி மையத்தினை அனைவருக்கும் ஏற்ற பொது இடத்தில் அமைத்தல், வளர்கல்வி மையத்தினை பயனாளிகளுக்கு ஏற்ற நேரத்தில் திறந்து வைத்தல், சிறப்பு கூறுகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்துதல், சுய உதவி குழுக்கள், இளைஞர் மன்றங்கள், சமுதாயம் சேர்ந்த அமைப்புகளின் ஒத்துழைப்பை பெறுதல், ஆய்வுக் கூட்டங்களை நடத்திடல், கள பிரச்சனைகளை உடனுக்குடன் களைதல், அனுபவ பகிர்வுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திடல், பயனாளிகளுக்கு தேவையான நல்ல நூல்களை நூலகத்தில் வைத்தல், மைய செயல்பாடுகளை சிறப்பாக செயல்படுத்திட தொடர் முயற்சிகளை செய்தல். இவ்வளவு வேலைகளையும் நாம செஞ்சாதான் மையத்துக்கு படிக்க போகணும், படிச்சு பயன்பெறணுங்கிற எண்ணம் கத்துக்கிறவங்களுக்கு வரும். அடுத்ததா நாம பார்க்க போறது செய்தித்தாள் பயன்பாட்டை பத்தி. நாட்டுல என்ன நடக்குது, உலகத்துல என்ன நடக்குது, விஞ்ஞானத்துல என்னென்ன முன்னேற்றம் வந்திருக்கு, இப்படி பல செய்திகளை நமக்கு தருது இந்த செய்தித்தாள்கள். இதனால இன்னும் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு இப்ப பார்க்க போறோம். செய்தித்தாளின் பயன்பாடுகளை வளர்கல்வி மைய பொறுப்பாளர் கற்போர்களுக்கு விளக்க வேண்டும்.
செய்தித்தாளினை படிக்க ஊக்குவிக்க வேண்டும். ஏற்கனவே படிக்கும் பழக்கம் கொண்டவர்களுக்கும் இது பயன் தரும். செய்தித்தாளினை வாசிக்கும் போது ஏற்படும் சந்தேகங்களை விளக்க வேண்டும். ஆரம்பத்தில் கற்போர்கள் செய்தித்தாளினை பொருள் உணர்ந்து வாசிக்க முடியாத நிலை ஏற்படலாம். எனவே படிப்படியாக பொருள் உணர்ந்து வாசிக்க ஊக்குவித்திட வேண்டும். புதிதாக கற்றவர்கள் தாங்களாகவே தங்களுக்கு விருப்பமான செய்திகளை முதலில் வாசித்திடவும், பிறகு படிப்படியாக பிற செய்திகளை வாசித்திடவும் வழிகாட்டிட வேண்டும். புதிதாக கற்றோர்கள் படித்த செய்திகளை பற்றிய கருத்துக்களை தங்களுடைய மொழி நடையிலேயே தெரிவிக்குமாறு ஊக்குவிக்க வேண்டும். செய்தித்தாள் மூலமா நம்ம நாட்டில் நடக்கிறது மட்டுமில்ல, உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் நேரில் போய் பார்க்க முடியாட்டாலும் அதையெல்லாம் படித்து உணர முடியும். இன்றைய விஞ்ஞான உலகத்தில் இதுவும் ஒரு விஞ்ஞான வளர்ச்சின்னு சொன்னால் அதை நம்ம ஒப்புக்கலாம். இப்போ ஒரே தாவா தாவி நூலக நிர்வாகத்துக்கு போக போகிறோம். நூலக நிர்வாகம்னா என்ன? மையத்துக்கு வர எல்லா புத்தகங்கள், செய்தித்தாள்கள், சஞ்சிகைகள் இவை எல்லாத்தையும் ஒரே இடத்துல முறையாக அடுக்கி வச்சு படிக்கிறவங்களுக்கு பயன்படுற மாதிரி செய்கிறது தான் நூலக நிர்வாகம். புத்தகங்கள் தொலையாமல் எல்லோருக்கும் அதை பயன்பட செய்கிறது தான் நூலக நிர்வாகம். இதை பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கு இல்லையா? போகலாம். நூலகம் என்பது நூல்களை சேகரித்து ஒரு பொது இடத்தில் வைத்தல் என்பது அல்ல, நூல்கள் பயன்படும் வகையில் அமைத்தலாகும். நூல்களுக்கும் மக்களுக்கும் ஒரு உறவு பாலத்தை ஏற்படுத்துவது நூலகம். நூலகம் என்பது மக்கள் மகிழ்வோடு வந்து போகக்கூடிய இடம், வாசிக்கும் இடம், தேவையான தகவல்களை பெறும் இடம், புத்தகங்களை வழங்கும் இடம், தகவல் பரிமாற்ற மையம், கற்கும் சமுதாயத்தை உருவாக்கும் மையம், புதிதாக கற்றோர் வாசித்திடவும் பொதுமக்கள் வாசித்திடவும் ஏற்ற நூல்கள் உள்ள இடம், வாசிக்க சிரமப்படுபவர்களை ஊக்குவிக்கும் மையம். நூலகத்தில் உள்ள நூல்களை குறிப்புதவி நூல்கள், வளர்கல்வி நூல்கள், பருவ வெளியீடுகள், வளர்ச்சி திட்டங்களின் தகவல் தொகுப்பு, துண்டு பிரசுரங்கள், சுவரொட்டிகள், பொதுவான நூல்கள் என ஏழு வகைகளாக பகுக்கலாம். இதுவரையில் கற்று முடித்தவர்களுக்கு அடுத்த கட்ட புத்தகங்களை வழங்குதலும், புதிதாக கற்போருக்கு பழைய புத்தகங்களை வழங்குதலும் மாறி மாறி நடைபெறும். அந்தந்த கால நடப்புக்கு தகுந்தாற் போன்ற புத்தகங்களும் வரும். அனைத்து புத்தகங்களையும் நூல் இருப்பு பதிவேடு, புத்தகங்கள் வழங்கல் பதிவேடு, பிற மாத வார இதழ் இருப்பு பதிவேடு, மாத வார இதழ் வழங்கல் பதிவேடுகளில் குறிப்பிட வேண்டும். மேலும் மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளரிடம் நூலக நிர்வாகம் பற்றிய அட்டவணையை அவ்வப்போது தெளிவுபடுத்துதல் வேண்டும். கற்போர்கள் மகிழ்வோடு வாசிக்கும் வகையில் பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்ட நூல்களுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும். கற்போர்களின் தேவைகளின் அடிப்படையிலேயே நூல்கள் உருவாக்கப்பட வேண்டும். பல்வேறு கற்றல் நிலைகளில் உள்ளவர்களுக்கு ஏற்ப நூல்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் வளர்கல்வி மையத்துக்கு வர நூல்களை பயனாளிகள் படித்து பயன்பெறுகிற வகையில் மைய பொறுப்பாளர் செயல்படணும். நூலக நிர்வாகம் திறம்பட இருந்ததுன்னா திட்ட பணியாளர்களுக்கும் சரி பயனாளிகளுக்கும் சரி ஈடுபடுற வேலை நிறைவாக இருக்கும். வளர்கல்வி மையத்துக்கு வழங்கப்படுற புதிய நூல் ஒன்றுன்னையும் மக்கள்கிட்ட எப்படி அறிமுகப்படுத்துறது? இப்போ உள்ளூரில் இருக்கிற தன்னார்வமிக்க தொண்டர்களை பயன்படுத்தி ஒரு புத்தகத்தில் என்ன கருத்து சொல்லியிருக்கோ அதை நாடக வடிவில் நடித்து காட்ட சொல்லி அறிமுகப்படுத்தலாம். உங்களுக்கு மஞ்சள் காமாலை நோய் வந்துருக்குங்க. இந்த நோய் நீங்க வந்து சுகாதாரமா இல்லாததுனாலயும் கண்ட இடத்துல தண்ணி குடிச்சதுனாலே இந்த நோய் வந்திருக்கு. அந்த தடுப்பூசி வந்து எல்லா தன்னார தொண்டு நிறுவனங்களும் மலிவு விலையில மக்களுக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க அந்த இடத்துல போயிட்டு நீங்க போட்டுக்கலாம். இப்ப நான் எங்ககிட்ட இருக்கிற மருந்து வந்து உங்களுக்கு போட்டுறேன். சோ இதே போல உங்களுக்கெல்லாம் கூட இது போன்ற வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சரிங்களா? நாம வந்து சுத்தம் சுகாதாரமான உணவு முறையை பயன்படுத்தாததுனாலயும் எல்லா இடங்களையும் சாப்பிடறதுனாலயும் சுற்றுப்புறத்தை சுத்தமா வச்சுக்காததுனாலயும் நமக்கு இது போல பல வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா?
ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து இங்கே வந்து உங்கள் ஊரில் இருக்கிற வளர்கல்வி மையத்தில் இது போல வருமுன் காப்பம் அப்படிங்கிற புத்தகம் இல்லாமல் நிறைய மருத்துவம் சம்மந்தமான புத்தகம்லாம் இருக்கு. அந்த புத்தகத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்கலாம். உங்களை போல பெரியவங்க எழுத்துக்கூட்டி படிக்கிறத போல பெரிய பெரிய எழுத்துக்களா எளிமையாக கொடுத்துருக்காங்க. நமக்கு வரக்கூடிய நோய்கள் என்ன, அதுல இருந்து எப்படி நம்ம காப்பாற்றிக்கலாம் இப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் நாம வளர்கல்வி திட்டத்தை செயல்படுத்துறதோட அவசியத்தை பத்தியும் வளர்ச்சித்துறை நிறுவனங்களோட பங்கு பத்தியும் ஒருங்கிணைப்பு முறைகள் பத்தியும் தெளிவா பார்த்தோம். இதுல யாருக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லலாம். மௌனமா இருக்கிறதுல இருந்து இந்த திட்டம் எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுதுன்னு தெரியுது. அடுத்ததா நாம எங்க போறோம் தெரியுமா? வளர்கல்வி திட்டத்தோட கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு முறையை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த வளர்கல்வி திட்டம் தொய்வில்லாம நடக்கணும்னா கண்காணித்தல் மிக மிக அவசியம். கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாதான் இதோட மதிப்பீடும் நமக்கு தெரியும். கண்காணித்தல் நிலை. மாவட்ட அளவில் மாவட்ட மைய அலுவலகத்தில் உள்ள முழுநேர பணியாளர்கள் மற்றும் ஆட்சிமன்ற குழு, ஒன்றிய அளவில் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஒன்றிய அளவிலான வளர்கல்வி குழு, உப ஒன்றிய அளவில் தலைமை வளர்கல்வி மைய ஒருங்கிணைப்பாளர், கிராம அளவில் தலைமை வளர்கல்வி மைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கிராம வளர்கல்வி குழு, வார்டு அளவில் பகுதி நேர வளர்கல்வி மைய பொறுப்பாளர், தொண்டர் மற்றும் கிராம வளர்கல்வி குழு. கண்காணித்தலை தொடர்ந்து மதிப்பீடு. எந்த ஒரு திட்டமும் வெற்றி பெற போதிய கண்காணிப்பும் மதிப்பீடலும் அவசியமாகும். கண்காணித்தலும் மதிப்பீடும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. மதிப்பீடுகள் ஆரம்பம் முதல் இறுதி வரை செய்தால் குறைகள் உடனுக்குடன் கண்டறியப்பட்டு அதனை களைந்திட முடியும். மேலும் திட்டத்திற்கு வெற்றி கிடைக்கும். நிகழ்நிலை மதிப்பீடு, இறுதி நிலை மதிப்பீடு என்று இரண்டு வகைகளில் மதிப்பீடு செய்யலாம். வளர்கல்வி திட்டத்துல எத்தனை வகையான கண்காணித்தல்கள் இருக்கின்றன, இந்த மதிப்பீட்டு முறையிலையும் சில வகைகள் இருக்கின்றன தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? நமக்கு நல்லது பண்றதுக்காகவே இந்த வளர்கல்வி திட்டம் இருக்குங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு. இனியும் காலம் கடத்தாம இந்த திட்டத்துல இதுவரைக்கும் சேராம பயன்பெறாம இருக்கிறவங்களை உடனே வளர்கல்வி மையத்துக்கு அழைச்சிட்டு போவோமா? எல்லோருக்கும் கல்விங்கிற அடிப்படையில் ஆரம்பித்த இந்த திட்டத்தில் நாமளும் சேர்ந்து நம்ம புதுப்பிச்சுக்கணும். இந்த சமூகத்தோட வாழ்க்கை தரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கிட்டு இந்த சமூகத்தையும் வளப்படுத்தணும்னு தோணுதா? அது மட்டுமல்ல, வளர்கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைக்க வேண்டிய சிறப்பு கூறுகளை பற்றியும் பார்த்தோம். சிறப்பு கூறுகளோட வளர்ச்சி திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துறதோட அவசியம், அவற்றை எப்படி ஒருங்கிணைத்து செயல்படுத்தணும் இது எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டதை என்ன செய்யணும், செயல்படுத்தணும். செயல்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், தெளிவாக திட்டமிடணும். தன்னம்பிக்கையோட ஈடுபாட்டோட திட்ட வெற்றிக்காக பாடுபடணும். நம்பிக்கையோட செயல்பட்டா, திட்ட செயல்பாடுகளை மேற்கொண்டா திட்ட பயனாளிகள் முழுமையான பயன்பெற முடியும், திட்ட இலக்கையும் எளிதாக அடைய முடியும். நன்றி, வணக்கம்.